ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் லஞ்ச் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனிங் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் காலையிலேயே எந்திரிச்சு பால் வாங்கி ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் காயிட்டோம் நம்ம இன்றைக்கி என்ன மெனு பண்ண போகிறோம்னா வாழைப்பூ பொரியலும் முன்னாள் நைட்டே கால் கிலோ அளவு பச்சை பட்டாணியை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு சப்பாத்தி என்னுடைய ஹஸ்பண்ட்காக செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு கூடவே காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கு மேலே இது நம்ம செய்ய போகிறோம் தண்ணியும் ஃபில் பண்ணிக்கலாம் தவலையில் இருக்கட்டும் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஊற வச்ச பச்சை பட்டாணி வந்து குக்கரில் சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் கூடவே மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு உருளைக்கிழங்க நல்லாவே வாஷ் பண்ணிட்டு இதே போல தோல் எடுத்துட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணி கொட்டையில சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் உருளைக்கிழங்க இதே போல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்து வாக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாக போட்டோம்னா குழஞ்சிரும் உருளைக்கிழங்கு அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம் நல்லா வெந்த பிறகு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க பச்சை பட்டாணியில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் குக்கரோட மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இடையில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க மாவு இதே போல் கையில் ஓட்டுற சமயத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சாச்சு அவ்வளோதான் இருக்கட்டும் நம்ம இப்போ பச்சை பட்டாணி குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கால் கிலோ பச்சை பட்டாணிக்கு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இன்றைக்கி தான் செய்ய போகிறோம் பேஸ்ட்டாக அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஒரு தக்காளி வந்து ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் வெங்காயமும் மூணு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலைன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையுமே வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி தான் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏங்கிட்ட சின்ன வெங்காயம் இன்றைக்கி இல்லை அதனால் நான் இந்த பெரிய சைஸில் இருக்க வெங்காயத்தையே கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க இதே போல் குழம்புக்குன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போலவே பேலன்ஸ் இருக்க எல்லா வெங்காயத்தையுமே நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு பாருங்கள் எல்லாமே மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி இந்த தக்காளி வந்து ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் நம்ம பட்டாணி குழம்புல என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதனால் முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறப்பவே என்ன இந்த முருங்கைக்காய் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ஊர்லேருந்து பாட்டி வந்திருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து முருங்கைக்காய் இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் மூணு முருங்கைக்காவை எடுத்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் போட்டு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப குழம்பு வந்து சூப்பராக மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருந்ததுன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதே போலவே மீதி இருக்க முருங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அஞ்சு கத்திரிக்காவை எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க நீட்டு வாக்கில் வேணால் நீட்டு வாக்கில் இல்லை நீட்டாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதே போல் ரெண்டாக கட் பண்ணி இதையுமே வந்து ரெண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயுமே வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதுவுமே வந்து நல்லா நாட்டு கத்திரிக்காய் மாதிரி நல்லா இருந்ததுங்க பேலன்ஸ் இருக்க எல்லா கத்திரிக்காவையும் இதே போலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிஞ்சா இருக்குது பிஞ்சா இருக்க கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்னிங்கே வீடியோ எடுக்கிறதால டைமே இல்லைங்க அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னு சொன்னாங்க சப்பாத்தி இப்போ தேய்ச்சிட்ருக்காங்க அடுத்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிட்டேன் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே ஜார்லையே தக்காளியும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பட்டாணி வந்து ரெண்டு விசில் முடிஞ்சிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு இதில் இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் நான் எடுத்துட்றேன் வெளியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன் கூடவே உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அப்படியே குழம்புல போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கும் அதனால் மசாலானா ஊறாது அதனால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன் அடுப்பில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு மராட்டி மொக்கு கூடவே ஸ்டார் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சைடில் வந்து காய் நல்லாவே வெந்துட்டுருக்குங்க இன்னும் ஒரு கொதி வந்தால் போதும் பார்க்குறப்பவே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது மறுபடியும் நான் நல்லா வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடையில இடையில் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லாவே நான்வெஜ் குழம்பு வாசனை சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை பட்டாணி வேக வைக்கிறப்பவே அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க உப்பை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வெயிட் பண்ணலாம் இருக்கட்டும் கூடவே கருவேப்பில தேவையான அளவு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லாவே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நல்லா அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மண்சட்டியில் செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் காரக்குழம்பு மாதிரி செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இருக்கட்டும் இந்த சைடில் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி கூடவே வெஜிடபிள் வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையுமே எடுத்து இந்த தாளிப்பில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க புளி ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பார்க்குறப்பவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கமகமனு வாசனையோடு இருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் நான்வெஜ் குழம்பு மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக இருந்ததுங்க தேவைப்பட்டால் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுலை உப்பு செக் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் இருக்கட்டும் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வைக்கிறதுக்காக ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக அதையும் தாளித்து விட்டுடலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பருப்பு கொஞ்சமோ பைத்தம்பருப்பு கொஞ்சமும் வச்சு வச்சுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தோம்னா வாழைப்பு பொரியலுக்காக தான் பருப்பு போட்டு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பு பொரியல் வாழைப்பூ வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் வாழைப்பூவில் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்பேன் அந்த டைம்லேயும் அம்மா இருந்தால் கொடுத்து விட்டுருந்தாங்க பாருங்கள் குழம்பு நல்லாவே சூப்பராக கொதி வந்துருச்சுங்க கடைசியாக கொத்தமல்லி தேவையான அளவு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கமன்னு சூப்பராக பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ரசமும் நல்லா தாளித்து விட்டுட்டேன் குழம்பு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்து நல்லாவே திக்காக இருக்குது குழம்பு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க ரசமும் கொதிச்சிருச்சு அதை எடுத்து வச்சிட்டேன் இந்த சைடில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி போட்டுவிட்ருந்தாங்க நம்ம அதுக்குள்ளார வாழைப்பு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பு பொரியலுக்கு அம்மா இருந்து எது கொடுத்து விட்டாலுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ங்க எனக்குமே அதே தான் இருந்தது நல்லாவே சூப்பராக சாப்பிட்டோம் எல்லாருமே வாழைப்பூவை ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம காயோட வாழைப்பூ வந்து செஞ்சால் தான் கசப்பாக இருக்கும் இது வந்து பழத்தோட வாழைப்பூ ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க இதே போலவே எல்லா வாழைப்பூவுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்னாள் நைட்டே வந்து நான் க்ளீன் பண்ணி தான் வாழைப்பூவை எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா மார்னிங் எழுந்து செய்கிறப்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே இதேபோலவே எல்லா வாழைப்பையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம் நான் எப்பயுமே வந்து வாழைப்பூவில் கூட்டு தான் நிறையவே செய்வேன் பொரியல் அவ்வளோ செய்ய மாட்டேன் ஸோ இந்த வாட்டி வந்து பொரியல் பண்ணிடலாம் ஏன்னா நிறையவே கொடுத்து விட்டுருந்தாங்க வாழைப்பு நாலு வாழைப்பு கொடுத்துருந்தாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க போலவே எல்லா வாழைப்பூவையும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இதே போல் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த சைடில் வந்து குழந்தைங்களுக்காக மார்னிங் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தட்டு மட்டும் இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக பச்சை பட்டாணி குழம்பே நல்லாயிருக்கும் அதனால் அதோட விட்டுக்கிட்ட வேற எதுவும் சட்னி எதுவும் செய்ய கிடையாது பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு அவ்வளோதாங்க பாத்திரமும் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் சிங்கியுமே வந்து நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது இட்லியும் நல்லா வெந்துருச்சு இட்லி இப்போ எடுத்து கீழே வச்சிட்றேன் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்றேன் ஆறட்டும் ஆறின பிறகு எடுத்துக்கலாம் இட்லியை பாருங்க நல்லாவே வெந்துருச்சு கையில் மாவு ஒட்டாமல் வந்துருச்சு நான் எப்பயுமே இட்லி சுட்டால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு பார்க்குறது வெந்துருச்சே இல்லையான்னு சொல்லிவிட்டு பருப்புமே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வாழைப்பூவுக்காக இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சு மூடிடலாம் இருக்கட்டும் வாழைப்பூவை தாளிக்கிறதுக்கு ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் அது வரையிலும் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நால் பல் பூண்டு தோல் எடுத்துட்டு நல்லாவே இடித்து சேர்த்துக்கிட்டேன் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அஞ்சு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் போல் கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தில் வந்து நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் பருப்பு வேக வைக்கிறப்பவே அதனால் நான் இதில் சேர்க்கல வாழைப்பூவை நல்லா வேக வச்சுட்டு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அழமூடி தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து குற குறன்னு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் கூடவே வேக வச்சுருந்த பருப்பையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பில் இருக்க தண்ணி லைட்டாக ட்ரை ஆகிற வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துறேன் வாங்க இன்னைக்கு என்ன லன்ச் மெனுனா செஞ்சுருந்தோன்னு பார்க்கலாம் சுட சுட நல்லா நான்வெஜ் டேஸ்டில் சூப்பரான பச்சை பட்டாணி காரக்குழம்பு சுட சுட வாழைப்பு பொரியல் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க சுட சுட சாதம் சுட சுட புளி ரசம் சுட சுட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்தது கூடவே நல்லா சுட சுட இட்லி இன்னைக்கு எல்லா ரெசிபீஸுமே ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக சுட சுட இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்